முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார் செய்யலாம் தமிழ்நாடு ஸ்டைலில். இதுக்கு தேவையான பொருள்கள்: பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன், எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, சாம்பார் பவுடர். சாம்பார் பவுடர் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு. மாங்காய் பீஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். உப்பு, தேங்காய் துருவி எடுத்துருக்கிறேன். வெல்லம், டமேட்டோ மிக்ஸி பண்ணி எடுத்துருக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கொத்தமல்லி, இப்போ வேக வச்ச பருப்புல மாங்காய் போட்டுட்டு இருக்கிறேன், முருங்கைக்காய், கத்திரிக்காய், சாம்பார் பவுடர், வெல்லம், தேங்காய், உப்பு, டமேட்டோ மிக்ஸி பண்ணி வச்ச டமேட்டோ, கொத்தமல்லி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கட்டியாக இருக்குது, இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ இது தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ இது சாம்பாரில் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வந்தால் போதும், முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். சர்விங் பவுலில் எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி.